Hey there, what's up guys, this is Crypto Thumbnail and we are watching Crypto with Crypto Thumbnail. Hope you guys are doing great today. If you like this video, like and also subscribe this channel in order to support this channel. And in our important channel, you can follow up on Twitter. At the same time, Telegram group you can join. Both Twitter and Telegram group are link in the description. You can use it join. So, we have a short update about Bitcoin, technical analysis, Bitcoin price and Ethereum price. Major. So, Bitcoin is in a condition you can direct up. So, Bitcoin is the condition. நீட்டாக வந்து ஒரு கீ ரெசிஸ்டண்டை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு, விச் இஸ் $41,000. ஸோ $41,000 டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரெசிஸ்டண்ட்டு ஓவரால் டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம இந்த டவுன்வர்ட் ஃபாலிங் சேனலை பிரேக் அவுட் பண்ணோம். பிரேக் அவுட்லேருந்து ஒரு க்ளீனான ஒரு ட்ரெண்ட் மேலமுமாக இருக்குது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியில் பார்த்தோம்னா கரெக்டாக வந்து $41,000 டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. பட் இதே இது நம்ம இன்னும் ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்க்கு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா 4 hourல பார்த்தீங்கன்னா 4 hourல வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம். 4 hourல மட்டும்தான் என்னென்னா, நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருந்தோம், 4 hourல மட்டும் ஒரு பியரிஷ் டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்குது, விச் இஸ் திஸ் ஒன். ஸோ நமக்கு வந்து இங்கேருந்து இந்த ஹையை விட இந்த ஹை மேலே அதிகமாக இருக்குது. பட் ஆர்எஸ்ஐயில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு இருந்த ஆர்எஸ்ஐ போர்ஷனை விட இது லோவாக இருக்குது. ஸோ இது மேலே ட்ரெண்ட்லைன் மேல் அப்சைட் போகுது, இது டவுன் சைட் போகுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து பியரிஷ் டைவர்ஜென்ஸ் சொல்லுவோம். பியரிஷ் டைவர்ஜென்ஸ்னால் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச். இது 4 hourல இருக்கனால இது எவ்வளோ தூரம் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். மேபி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம், அப்படி இல்லாட்டா மறுபடியும் இந்த இதை டெஸ்ட் பண்ணது கூட வரலாம் $35,000. ஸோ இது ஒரு பியரிஷ் டைவர்ஜென்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்குது. பட் லெட் சி, ஒருவேளை இது அகெயின் மேலே பிரேக் அவுட் ஆகி மூவ் ஆயிடுச்சுன்னா இந்த பியரிஷ் டைவர்ஜென்ஸ் வந்து இன்வாலிட் ஆயிரும். ஸோ இது ஒன் ஆஃப் த இண்டிகேஷன் இல்லை ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து பெரிஷாக மாறுறதுக்கு. மற்றபடி நம்ம 4 hourல பார்த்தோன்னா, 4 hour விட 1 hour டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஸோ இது வந்து 1 hourல வந்து நீட்டாக, 1 hourல என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்குது இந்த ஒரு ரைசிங் வெஜ் ஃபார்மேஷன். ஸோ இது வந்து நீட்டான ஒரு ரைசிங் வெஜ் ஃபார்மேஷன் 1 hourல. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீட்டாக பிரேக் டவுன் ஆகிருக்குது 1 hourல, நமக்கு க்ளீனாக தெரியுது 1 hourல கீழே பிரேக் டவுன் ஆகிருக்குது. ஸோ பாசிபிளாக இன்னும் நமக்கு வந்து ஒரு கிளியர் அப்போ அந்த பிரேக் டவுனுக்கு அப்புறம் 1 hourல பார்த்தோன்னா நீட்டாக வந்து ரீடெஸ்ட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிகிட்ருக்குது. பாசிபிளாக இதுக்கு மேலே போக முடியல, இது பிரேக் அவுட் மறுபடியும் இதுக்கு மேலே போக முடியல அப்படின்னா என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னா கன்யூசர் ரீடெஸ்ட் மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஐ திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் $39,400க்கு கீழே போச்சு அப்படின்னா, $39,400 கீழே போச்சு அப்படின்னா பாசிபிளாக அப் டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, விச் இஸ் 38,400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அடுத்த சப்போர்ட் அங்கே தான் இருக்குது. அண்ட் இது 1 hourல நான் சொல்கிறேன். ஸோ 1 hourல வந்து நம்ம வந்து இதுக்கு கீழே $39,400க்கு கீழே போனோம் அப்படின்னா, கீழே க்ளோஸ் ஆனோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். அரௌண்ட் $37,800லேருந்து $38,000 வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இது அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட்லைன் ஆக்ட் ஆகும். ஸோ 4 hourல இருக்கக்கூடிய இந்த நீட்டான இந்த ட்ரெண்ட்லைன் ஆக்ட் ஆகும். பிகாஸ் நம்ம இந்த ட்ரெண்ட்லைனில் வந்து இன்னும் டெஸ்ட் பண்ண வரல. ஸோ இந்த ட்ரெண்ட்லைனில் சப்போர்ட் எடுக்கும். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட்லைனும் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா வி கேன் சி $35,000 வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இதுதான் இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில். அப்பர் சைட் பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்னதான், 41 வந்து நம்ம பிரேக் அவுட் அண்ட் க்ளோஸ் பண்ணணும். ஸோ $41,000 நம்ம பிரேக் அவுட் அண்ட் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து ஒரு ஒரு அப்பர் டைரக்ஷன் பார்க்கலாம், விச் இஸ் அப் டு 44க்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியும், அதாவது புல் ட்ரெண்ட் கன்யூ ஆகுது அப்படிங்கிறது. பிகாஸ் 44,000 நான் சொல்கிறதுக்கு ரீசன் நமக்கு அந்த ரேஞ்சில் தான் மூவிங் ஆவரேஜ் வந்துட்டுருக்குது. ஐ திங்க் எப் $44,000 அந்த ரேஞ்சில் தான் மூவிங் 200-day மூவிங் ஆவரேஜ் வந்துட்டுருக்குது. ஸோ இந்த 200-day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே நம்ம ப்ரைஸ் போயிடுச்சு அப்படின்னா அகெயின் இந்த ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட், அதாவது ஓவரால் புல் மார்க்கெட் வந்து கன்யூ ஆகும். பட் அது வரைக்கும் நம்மளால் வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவலேருந்து, விச் இஸ் கிட்டத்தட்ட ஒரு 10%. ஸோ இந்த ஒரு 44க்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். $44,600 மேலே போச்சு அப்படின்னா இந்த புல் மார்க்கெட் கன்யூ ஆகுது எதிர்பார்க்கலாம். பட் நம்ம வந்து ஒன்ஸ் இதிலே ரிஜெக்ட் ஆகிட்டுனா வி வில் சி சம் டவுன் ட்ரெண்ட், ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கலாம், விச் இஸ் அரவுண்ட் $35,000 வரைக்கும் ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்கு வரலாம் கீழே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா. பட் இவர் வேலை டாப்பில் நம்ம பிரேக் அவுட் பண்ணிட்டோம், 41 பிரேக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா 44 கீ லெவல் இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா, ரிஜெக்ஷன் ஆகி மறுபடியும் இந்த இனிஷியலாக ஃபார்ம் பண்ண இந்த ஒரு அப் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி டவுனில் மூவ் ஆகுது அப்படின்னா பாசிபிளாக கைண்ட் ஆஃப் ஒரு பியர் மார்க்கெட்டாக கூட இருக்கலாம். பிகாஸ் நமக்கு யூஷுவலாக பியர் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய விஷயம் தான், ஒன்ஸ் 200-day மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே போகலன்னா அப்படியே வந்து ஒரு பியர் மார்க்கெட் கன்யூ ஆயிரும். ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு 41K ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல், நெக்ஸ்ட் வந்து
44,000 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். அண்ட் இப்போதைக்கு நம்ம வந்து மெயினாக வந்து ஒன் ஹவரில் ஷார்ட் டேர்மில் பார்த்தோம்னா இந்த ஃபாலிங் வெஜ்ஜை பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சாரி ரைசிங் வெஜ்ஜை, இந்த ரைசிங் வெஜ் ஃபார்மேஷன் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறோம், ரீடெஸ்ட்டும் பண்ணிட்டுருக்கிறோம். ஒன்ஸ் இதுக்கு மேலே போக முடியலை, 39,400 கீழே வந்துட்டோம் அப்படின்னா பாசிபிளாக 38,000 எதிர்பார்க்கலாம். பாசிபிளாக எப் 38,000 37,600 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். லெட் சி, ஒருவேளை மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டினியூஸாக மேலே 44 வரைக்கும் போகுது சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து பிட்காயினை பொறுத்த வரைக்கும். அண்ட் பிட்காயினோட வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்தோம்னா வீக்லியில் வந்து ஸ்டில் வீக்லியில் வந்து குவைட் நைட்ஸ் ஒரு ஒரு ஜம்ப்னே சொல்லலாம். ஃப்ரம் 50 வீக் மூவிங் ஆவரேஜ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அந்த 50 வீக் மூவிங் ஆவரேஜ்லேருந்தே ஒரு ஒரு நீட்டான ஒரு ஜம்ப் கொடுத்துருக்குது. பட் ஸ்டில் நமக்கு க்ளீனாக பார்த்தாலே தெரியுது, வீக்லியில் பார்த்தாலும் தெரியுது, இது எந்த அனாலிசிஸ் ப்ரைஸில் எந்த ஒரு டைம் ஃப்ரேமில் வச்சாலுமே 41K வந்து நீட்டான ரெசிஸ்டன்ட் லெவலுங்கிறது தெரியுது, 41,400. ஸோ அது பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 44K இருக்குது. ஸோ இதான் மெயின் திங் அபவுட் பிட்காயின். அண்ட் நெக்ஸ்ட் இத்தீரியம். ஸோ இத்தீரியம் கம்பேரிட்டிவ்லி ஹோல்ட் பண்ணுது. ஆக்சுவலாக சொல்ல போனால் வீக்லியில் பார்த்தோன்னா ஸ்டில் நம்ம ஆல்ரெடி நம்ம மெயின் பார்த்த ரெசிஸ்டன்ஸ் தான் வச்சு $2,377 நம்ம அதுக்கு மேலே போகலை இன்னும். ஸோ இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கீ ரெசிஸ்டன்ட் லெவல் பிகாஸ் நெக்லைன், இந்த ஒரு டபிள்யூ பேட்னோட நெக்லைன் வந்து கரெக்டாக இங்கே தான் இருக்குது. ஸோ இது இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இது பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்னோட பிரேக் அவுட் ரீச் டார்கெட் ரீச் ஆகுதுங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ 2377 மேலே போக ஆரம்பிச்சு அப்படின்னா அடுத்து வந்து 2876 எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் டார்கெட் வந்து $3,290 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இத்தீரியம் பொறுத்த வரைக்கும். பட் அதான் மெயின் விஷயம், பிட்காயின் டம்பாச்சு, பிட்காயின் டம்ப் ஆரம்பிச்சுன்னா இத்தீரியம் மட்டும் பம்ப் ஆகாது. ஸோ பிட்காயின் டம்பாச்சுன்னா இத்தீரியமும் டம்ப் ஆகும். பட் பிட்காயின் அதே ஒரு பாசிட்டிவ் மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் இத்தீரியத்தில் வந்து $2,377 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா பாசிபிளாக 2876 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதுவும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா $3,300 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் இத்தீரியம் பொறுத்த வரைக்கும். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிட்காயின் டாமினன்ஸ். ஸோ இப்போதைக்கு பிட்காயின் டாமினன்ஸ் தான் ஹையராக இருக்குது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன் விஷயம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் வந்து அந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனை வந்து இட் ப்ரோக் அப்வர்ட்ஸ் அப் மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. ஸோ மேலே பிரேக் அவுட் பண்ணியிருக்குதுன்னா ஒரு இதோட டார்கெட் வைஸ் பார்த்தோன்னா 57.21 வரணும் இந்த பர்டிகுலர் அசெண்டிங் ட்ரையாங்கிளோட டார்கெட். பட் இது இன்னும் ரீடெஸ்ட் பண்ணல, ஒன்ஸ் ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் இது மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக பிட்காயினோட டாமினன்ஸ் அதிகமாகும் அண்ட் பிட்காயினோட ஆதிக்கம் அதிகமாகும். விச் மீன்ஸ் பிட்காயின் பம்ப் ஆகும்போது இந்த ஒரு மூவ் இருந்துச்சுன்னா ஓகே இட்ஸ் குட், பிகாஸ் பிட்காயினோட மூவ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆல்காயின்ஸ் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும், அவ்வளோதான், ஸ்லோ அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கும். பட் அட் த சேம் டைம் பிட்காயின் டம்ப் ஆகும்போது ஒருவேளை நம்ம 200 மூவிங் ஆவரேஜில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டோம், பிட்காயின் டம்ப் ஆகுது, பட் டம்ப் ஆகக்கூடிய டைமில் நமக்கு வந்து பிட்காயின் டாமினன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்காயின்ஸ் வந்து பயங்கரமாக சஃபர் ஆகும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் தான். ஸோ இதான் மெயின் விஷயம், பியூர் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஸ்டில் இது வந்து புல்லிஷ் தான் காமிக்குது. ஸோ பிட்காயின் மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா பாசிபிளாக ஆல்காயின்ஸ் வந்து சைட் வேஸில் மூவ் ஆகும், பட் இது பிட்காயின் மே கீழே மூவ் ஆச்சு அப்படின்னா ஆல்காயின்ஸ் வந்து பயங்கரமாக சஃபர் ஆகும், இந்த ட்ரெண்ட் கன்யூ ஆச்சு அப்படின்னா பிட்காயின் டாமினன்ஸோட ட்ரெண்ட் அப்போ டேரக்ஷனில். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன் விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா டாலர் இண்டெக்ஸ். டாலர் இண்டெக்ஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்துருந்தோம், நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் விச் இஸ் இந்த ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன், அது நெக்லைன் பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. பட் நான் ஒரு விஷயம் இம்பார்ட்டன் சொன்னதுன்னா நெக்லைன் பிரேக் அவுட் ஆயிருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல ஒரு பேரிஷ் டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன், என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக கீழே வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேரிஷ் டைவர்ஜென்ஸ் இப்போ வந்து க்ளீனாக ஒர்க் அவுட் ஆகி மறுபடியும் இட்ஸ் ஃபாலிங். ஸோ பீரிஷ் டைவர்ஜென்ஸ்னா ஹையர் ஹைஸ் பட் ஆர்எஸ்ஐயில் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ நீட்டாக இந்த ரைசிங் வெஜ்ஜும் பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் இட்ஸ் ஃபாலிங். ஸோ இந்த ரைசிங் வெஜ்ஜோட டார்கெட்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இதுக்கிட்ட வரணும், 91 கிட்ட வரணும், விச்சஸ் இந்த 200 மூவிங் ஆவரேஜ் கிட்ட வரணும். ஸோ இது வந்து இட்ஸ் குட் ஃபார் பிட்காயின், ஆக்சுவலாக டாலர் ட்ராப் ஆகிறது குட் ஃபார் பிட்காயின், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ப்ரைஸஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது டாலர் இண்டெக்ஸ் ட்ராப் ஆகுது. பட் டாலர் இண்டெக்ஸில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஓகே இப்போ நம்ம ட்ராப் ஆகிறோம் டெய்லியில், பட் 200 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. ஸோ 200 மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ 200 மூவிங் ஆவரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது இதில் சப்போர்ட் எடுக்கும், பட் இதையும் நம்ம பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் அண்ட் அதர் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லெட் சி இது 200 மூவிங் ஆவரேஜில் ஜம்ப் ஆகுதா இந்த ரெட் கலர் லைன், இல்லை மறுபடியும் அதை பிரேக் அவுட் பண்ணி கீழே போகுதாங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்கும், அண்ட் இப்போவுமே ஆல்ரெடி நிறைய யூஎஸ் செனட்டர்ஸ் அந்த ஃபெட்லாம் ஃபெட் அவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, விச் இஸ் இன்ஃப்ளேஷன் வந்து டிரான்சிட்ரியாக இருக்கும் அப்படிங்கிறது. டிரான்சிட்ரியாக இருக்கும்னா கண்டிப்பாக அது இருக்கும்னு அர்த்தம், கொஞ்சம் நாட்கள்லேயே நிறைய பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம் பிகாஸ் ஆஃப் இந்த மணி பிரிண்டிங். லெட்ஸ் சி. ஸோ இதான் மெயின் விஷயம், தேட்ஸ் இட். அண்ட் நம்ம மெயினாக பார்த்துட்டோம் எல்லாமே.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் சேனல் டு சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் சீ கைஸ் இன் அனதர் வீடியோ ஆஃப் கிரிப்டோ வித் கிரிப்டோ தமிழன் அண்டில் தென் சைனிங் ஆஃப் கிரிப்டோ தமிழன் சீ கைஸ்